அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே நாளுக்கு நற்சிந்தனை தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் மனதை உடையவன் மனிதன் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறுதி செய்தியை இன்று பார்ப்போம் தன் எண்ணத்திற்கு ஏற்றவாறு மனிதனுக்கு ஆற்றல் வந்தமைகிறது தன் எண்ணத்திற்கு ஏற்றவாறு மனிதனுக்கு ஆற்றல் வந்தமைகிறது மிக முக்கியமான உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய செய்தி இது நாம விரும்புவதை அடையணும்னு சொன்ன அதற்கு நமக்கு ஆற்றல் வேண்டும் சக்தி வேண்டும் அந்த சக்தியை எப்படி பெறுவது அதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூட்சமம் என்ன எண்ணத்திற்கு ஏற்றவாறு மனிதனுக்கு ஆற்றல் வந்து அமைகிறது அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நீ எண்ணுகிற எண்ணம் எப்படிப்பட்டதோ அதற்கேற்ப உனக்கு ஆற்றல் வரும் சில வகையான எண்ணங்களை எண்ணினால் உனக்கு ஆற்றல் பெருகும் வேறு வகையான எண்ணங்களை எண்ணினால் இருக்கிற ஆற்றலே அது உறிஞ்சிவிடும் அதனால சரியான எண்ணத்தை எண்ணினா நீ ஆற்றலை பெறலாம் ஆற்றலை தரக்கூடிய சரியான எண்ணம் எது நேற்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் நம்முடைய எண்ணத்திலேயே ஒலி ஒளி ஆற்றல் சப்தம் அர்த்தம் சக்தி இது மூணு இருக்குன்னு பார்த்தோம் ஒவ்வொரு எண்ணமும் அது எண்ணமாக வெளிப்படுவதற்கு சக்தி எடுத்துக்கொண்டு தான் வருகிறது அந்த சக்தி எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறது ஆற்றல்களின் கிடங்கு சேமிப்பு போல ஆத்மா இருக்கிறது நமக்குள்ளே அந்த ஆற்றல் இருக்கிறது ஆனா அந்த ஆற்றலை சரியாக எடுத்துக்கொண்டு வருவதற்கு ஏற்ற தன்மை வேண்டும் இப்ப உதாரணமா நாம் மின் வாரியத்துக்கு விண்ணப்பம் செய்து மின்சாரம் பெறுகிறோம் அப்படி பெறும்பொழுது நம்ம எவ்வளவு அளவு மின்சாரம் வேணும்னு கேட்டிருக்கோம் ஒரு ஃபேஸா த்ரீ ஃபேஸா அது கேட்டுற மாதிரி கனமான கம்பி அவங்க போடுவாங்க இல்லை கூட கொஞ்சம் கேட்குறோம் இது பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க பன்னெண்டு வீடு இருக்குது எங்களுக்கு நிறைய வேணும் எங்களுக்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னா வச்சு கொடுத்துருவாங்க கோர்ஸ் அதற்கு தேவையான பணத்தை நம்ம கொடுத்துடணும் அப்போது அவ்வளோ பெரிய சக்தி உடைய அளவு உடைய மின்சாரத்தை பெறுவதற்கு அந்த கருவிகள் கம்பிகள் எல்லாம் அதற்கேற்ற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இந்த பேராற்றலின் களஞ்சியமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் உயிராகிய இறைவனிடமிருந்து ஆற்றலை பெறுவதற்கு எண்ணம் என்கின்ற கம்பி வலுவாக இருக்கணும் அது வலுவாக இருந்தால் ஆற்றல் வந்துவிடும் எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும் பெருமுயற்சி எடுக்க நாம தயாரா இருக்கணும் இருக்கணும் எதையும் பெற்றுவிடலாம் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் தன்னம்பிக்கை ஊக்கம் பெருமுயற்சி இதற்கேற்ற எண்ணங்கள் நம் உள்ளத்துல வளர வளர நமக்கு ஆற்றலும் பெருகும் இந்த எண்ணங்கள் எல்லாம் ஆற்றலை ஈர்க்கக்கூடியவை இது என்னால் முடியும் நான் இதை சாதித்தே தீருவேன் அப்படின்னு தீவிரமா நம்பணும் அதை அப்படி தீவிரமா நம்பினாலும் அதை செயல்படுத்துவதற்கு நமக்கு சக்தி வேண்டும் அதனால் நான் வந்து சோர்வடையாமல் தூங்காமல் செயல்படுவேன் செயலில் இறங்குவேன்கிற ஒரு உறுதி வேண்டும் அந்த உறுதியை தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் இதுக்கெல்லாம் தயாராக இருக்கும் பொழுது ஆற்றல் நமக்கு உள்ளே வரும் இந்த ஆற்றலை மாற்றக்கூடிய நீக்கி விடக்கூடிய மடைமாற்றி விடக்கூடிய வீணாக்கி விடக்கூடிய எண்ணங்கள் இருக்குது அதெல்லாம் ஒதுக்கணும் சந்தேகம் ஆமா இவனுக்குல இது முடியுமா அப்படி போகிறானே அப்படின்னு பேசுவாங்க அவங்க பேசிட்டு போட்டோம் நான் அப்படி நினைக்க மாட்டேன் என்ன குறிச்சே நான் அப்படி சந்தேகப்பட மாட்டேன் நான் செய்தே தீருவேன் அப்படி சந்தேகத்தை போக்கணும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளணும் அப்புறம் தளர்ச்சி செய்யும்பொழுது நம்ம ஒரு பெரிய காரியமாக எடுத்திருந்தோம்னா அது செய்வதற்கு கடினமா இருக்கும் இப்போ இடைவழியில் நமக்கு ஒரு தளர்ச்சி விடும் அப்படி தளர்ச்சி ஏற்படக்கூடாது தளர்ச்சி வந்தாலும் திரும்பவும் தூக்கி விட்டுக்கணும் களைப்பாருக்கா கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கோ உடம்புக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டிக்கோ வேலையை பாரு அப்படி நம்ம மனசுல தளர்ச்சியை வரவிடாம தாங்கி பிடிச்சுக்கணும் சோர்வு இல்லை என்னால முடியாதுன்னு உட்கார சொல்லும் இல்லை முடியும் தைரியமாறு இல்லை முடியலையா உதவியை தேடிக்கொள் அப்படி சொல்லி மனசுக்கு சோர்வையும் தளர்ச்சியையும் போக்கி சந்தேகத்தை நீக்கினா ஆற்றல் வரும் அப்போ எண்ணம் எத்தகைய தன்மை உடையதா அதற்கேற்ப ஆற்றல் வரும் தளர்ச்சி சோர்வு சந்தேகம் ஆகியவற்றுக்குரிய எண்ணங்களுக்கு ஆற்றலை விரட்டிவிடக்கூடிய தான் இருக்கு நீ அப்படி எண்ணாதே எதையும் பெற்றுவிடலாம் என்கிற நம்பிக்கை அதாவது தன்னம்பிக்கை அதற்கேற்ற ஊக்கம் அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கும் முயற்சி இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படிப்பட்ட எண்ணங்களை நீ எண்ண வேண்டும் இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா இச்சா சக்தியை நீ வளர்த்துக்கொள் மனிதனெடுத்து மூன்று விதமான சக்திகளை ஆற்றல்களை இறைவன் கொடுத்திருக்கிறான்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இச்சாசக்தி ஞான சக்தி இச்சா சக்தி அதை எப்படி வளர்த்து கொள்ளுவது சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்றாங்க ஒரு பொருளை பெறணும் அப்படின்னு நாம ஒரு குறிக்கோள் கொண்டா முதல்ல நாம என்ன செய்யணும் அந்த குறிக்கோளின் மீது ஆசையை பெருக்க வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய உள்ளத்தில் வரக்கூடிய பெருக்க வேண்டும் அப்படி ஆசையை ஏன் அதுதான் ஆற்றலை கொண்டு வந்து கொடுக்கும் எப்படி இப்ப லட்சியத்திற்காக பாடுபடணும் ஆசைப்பட்ட உடனே கிடைச்சிடாது உழைக்கணும் உழைச்சு பொறுமையோட காத்திருந்து உரிய காலத்துல அறுவடை பண்ணணும் அவ்வளவு தூரம் உழைப்பதற்கு இங்க இருந்த ஆற்றல் வரும் இந்த விருப்பம் அல்லது ஆசை அல்லது இச்சையில் இருந்துதான் அதனால நீ உன் லட்சியத்தின் மீது ஆசையை பெருக்கிக் கொண்டு லட்சியத்திற்காக பாடுபடும் திறமையை வளர்த்து கொள்ளலாம் அப்படி ஆசைப்பட்ட போதாது உழைக்கணும் அப்ப உழைப்பதற்கான பேரூக்கம் உள்ளத்துல இருக்கணும் ஐயோ நீ சொல்றது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கே இவ்வளவு பெரிய மேல எப்படி ஏறுவது அப்படின்னு நீ சோர்ந்து விடாமல் ஊக்கத்தோடு அதை நினைக்கணும் என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு ஊக்கத்தோட வரணும் பேரூக்கம் இருக்கணும் அந்த பேரூக்கத்தை வெளிப்படுத்தணும் அப்படி உழைக்கும் பொழுதும் நினைச்ச உடனே அது காரியம் நிறைவேறி விடாது அப்ப பொறுமையாக இருக்க தயாரா இருக்கணும் அப்படி பொறுத்திருக்கிற காலத்திலே லட்சியத்துக்கு மாறான விஷயத்தை நினைச்சிடாம இருக்கணும் அப்படி பேரூக்கம் உழைப்பு பொறுமையெல்லாம் நமக்கு வருவது எதுல எப்படி கிடைக்கும் எதிலிருந்து வரும் இந்த குறிக்கோளின் மீது நாம் பெருக்கிக் கொண்டிருக்கின்ற ஆசையினால்தான் அப்படி நாம் உழைக்கும் போது இடையூறுகள் இடைஞ்சல்கள் வரும் அந்த இடையூறுகளை பொருட்படுத்தாத மனநிலை நமக்கு ஏற்படணும் அப்பதான் விடாம செய்வோம் அந்த இடைஞ்சல்களை பொருட்படுத்தாத மனநிலை எப்படி வரும் லட்சியத்தின் மீது நமக்கு ஆசை இருந்தால் வரும் இப்ப லட்சியத்தின் மீது நாம் கொள்ளுகிற தீவிரமான இச்சை எவ்வளவு செய்கிறது பாருங்க இடையூறுகளை பொருட்படுத்தாத மனநிலையை அது உருவாக்குகிறது அப்படி இடையூறை பொருட்படுத்தாம இருக்கும்போது மனசுல உருவாகுகிற ஆற்றலை நாம் சிதறி போக விட்டு விடக்கூடாது லட்சியத்துக்கு மாறான சின்ன சின்ன விஷயங்கள்ல வேறு விஷயங்கள்ல ஆசைப்படுறவோ மற்ற விஷயங்கள் நல்லா இருக்குன்னு நினைச்சு கவனத்தை சிதறடிக்கவோ விட்டுறக்கூடாது அப்ப ஆற்றல்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தணும் அதுவும் இந்த லட்சியத்தின் மீது நாம் பெருக்கி கொண்டிருக்கிற ஆசையால் தான் வரும் சரி நீ அதை நினச்சிட்டு போது இப்ப எதுக்கு அங்க பார்க்குறேன் இங்கே அப்படின்னு மனசை கூட்டிட்டு வரும் அதனால் ஆற்றல்களை சிதறடையாமல் ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியும் அந்த லட்சியத்தின் மீது நமக்கு இருக்கிற ஆசையினாலதான் வரும் இவ்வளவு தூரம் திரட்டு எடுத்து கொண்டு வரும் போது நாமே செஞ்சிட முடியுமா நமக்கு எத்தனை உதவிகள் வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆமா அந்த எண்ணத்தை செயலாக ஆக்குவதற்கான சூழலை புறச்சூழலை வெளியில அந்த சூழல் உருவாகணும் அதை உருவாக்கக்கூடிய சக்தியும் யார் யார் நமக்கு உதவுவார்களோ அவர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவைப்படுமோ அவற்றை ஈர்க்கக்கூடிய சக்தி எல்லாமே இந்த ஒரு ஆரம்ப ஆசையில இருக்கு நம்முடைய லட்சியத்தை நிறைவேற்றும் வாய்ப்பை தாமாக அமையும்படி சூழ்நிலையை அது உருவாக்கும் வாய்ப்பு துணை செய்யும் மனிதர்கள் துணையான பொருட்கள் இவற்றையெல்லாம் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த இருக்கிறது தன் எண்ணத்திற்கு ஏற்றவாறு மனிதனுக்கு ஆற்றல் வந்து அமைகிறது ஆமா எப்படி இதெல்லாம் முடியுது எண்ணத்துக்கு எப்படி இவ்வளவு தூரம் முடியுதுன்னா அந்த எண்ணத்தை நிறைவேற்றணும் என்று நீ வைத்திருக்கிற விருப்பம் என்ன செய்கிறது உன்னுடைய மனதையும் சொல்லையும் செயலையும் ஒரே தன்மை அதே அது வேணும் அதே நினப்பா இருக்கணும் அதே நினப்பா இருக்கும் பொழுது அதை நிறைவேற்றி விடக்கூடிய ஆற்றலை அது உண்டாக்கும் இதற்கு மூன்று உதாரணங்கள் நம்ம சுவாமிஜி சொல்றாங்க அதுல ஒரு உதாரணத்தை நாம பார்ப்போம் சுவாமி ராமதீர்த்தர்னு ஒரு மகான் அவர் வந்து இளம் வயதிலேயே மிக நிலையை அடைந்தார் இறைவனை உணர்ந்தார் தான் ஆத்மஸ்வரூபம் என்பதை அறிந்தார் அப்படி அந்த ஆன்மானுபூதி வருவதற்கு முன்னால் ஆன்மீகத்திற்கு திரும்புவதற்கு முன்னால் அவர் ஒரு கணித பேராசிரியராக இருந்தார் அப்போ ஒரு ஐந்து கணக்குகளை வந்து இன்னைக்கு ராத்திரிக்குள்ள போட்டுடணும் சூரியன் உதிக்க முன்னாடி நான் இந்த அஞ்சு கணக்கை செஞ்சிடணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்துக்கொண்டு உட்காருகிறார் அஞ்சு கணக்கு சாதாரணமானதுல ரொம்ப கடினமான கணிதங்கள் அதை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் நாளை முடிச்சிட்டார் இந்த ஒண்ணு மட்டும் செய்யறாரு செய்யறாரு அதை செய்யவே முடியல அதனுடைய என்னென்ன ஸ்டெப்புங்கிறோமே அந்த படிகளும் தெரியல விட வரமாட்டேங்குது செய்ய முடியல திடீர்னு வந்து பார்த்தா சூரிய உதயம் ஆயிடுச்சு அப்போ உடனே நினைச்சேன் நான் என்ன தீர்மானம் பண்ணினேன் சூரியோதயத்துக்கு முன்னாடி இதை அடைஞ்சாகணும்னு செய்து முடிச்சிடணும்னு நினைச்சேன் இப்போ செய்யலை அப்ப நான் உயிர் வாழக்கூடாது நான் எடுத்த லட்சியத்தை நிறைவேற்றலைன்னு சொல்லி கத்தி எடுத்து கழுத்துல வச்சு குத்த தன்னை தானே உயிரை மாற்றிக்க போகிறேன் அந்த நிமிஷம் கத்தி அவர் கழுத்துல பட்டு அழுத்தும் போது அவர் கண் முன்னால இந்த கணக்கை எப்படி போடணும்னு அவ்வளவு வருதான் அப்ப அப்படியே கத்தியை போட்டுட்டு கணக்கை எழுதிட்டாராம் இதே மாதிரியே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சரும் அம்பாளுடைய தரிசனம் இன்னும் கிடைக்கலையேன்னு அவ்வளவு தூரத்துக்கு ஏங்கி தண்ண்சுக்கு தலைப்பட்ட போது அம்பாள் தரிசனம் கொடுத்தாள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கருத்து என்ன அவ்வளவு தீவிரமா அதை நினைக்கும் பொழுது அதை நிறைவேற்றி விடக்கூடிய சூழ்நிலையை அதுவே உருவாக்கி விடுகிறது அதனால எண்ணத்திற்கு ஏற்றவாறு மனிதருக்கு ஆற்றல் வந்து அமைகிறது அதனால நமக்கு லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற எண்ணங்களையே அதாவது உடன்பாட்டு எண்ணங்களையே நாம் எண்ணி பழகணும் அந்த எண்ணங்களின் விளைவாக நமக்கு ஆற்றல் களஞ்சியமாக இருக்கிற இறைவன் அந்த செயலை நிறைவேற்றுவதற்கான சக்தியை நமக்கு கொடுப்பான் அவனிடமிருந்து சக்தியை வாங்குவதற்கு தேவை பொருத்தமான உடன்பாட்டு எண்ணங்கள் தன் எண்ணத்திற்கு ஏற்றவாறு மனிதனுக்கு ஆற்றல் வந்து அமைகிறது ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்